உண்மையான இறைவன் யார் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கின்ற டாக்டர் தெய்வநாயகம் ஐயா அவர்களே, அன்பின் உருவான பரிசுத்த ஆவியால் ஐக்கியப்பட்டு அபிஷேகத்தால் மூழ்கி இருக்கின்ற அமல்ராஜ் அடிகளார் அவர்களே, எனக்கு முன்னால் சொற்பொழிவை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரர்களே, மேலும் நாங்கள் இந்த கூட்டத்தை நல்ல முறையில் நடத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அன்பர்களே மற்றும் வியாபார பெருமக்களே, ஆங்காங்கு வீடுகளிலும் வீதிகளிலும் இருந்து எங்களுடைய சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். நான் ஒரு சொற்பொழிவை ஆற்றுவதற்கு இங்கு வரவில்லை, ஆனால் ஒரு சில காரியங்களை சொல்லி செல்வதற்காக வந்திருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் நடந்த விஷயங்கள், வெளியில் நடந்த விஷயங்கள், நடக்கின்ற விஷயங்களை கூறுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். ஆகவே ஒருவேளை என்னுடைய சொற்பொழிவு ஒரு கோர்வையாக இல்லாமல் இருக்கலாம். ஆகவே அன்பர்கள் பொறுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய குடும்பங்களை பற்றி நான் பேச இருக்கிறேன். முதலாவதாக ஒன்று, ஒரு மலேசிய பெண்மணி தன்னுடைய வாலிப நாட்களிலே அன்பால் கவரப்பட்டு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்து பிறகு ஒரு இந்து சமயத்தை சார்ந்த ஒரு ஆணை மணந்த ஒரு பெண்மணி, எல்லாம் நன்றாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அது மாமனார் இறந்த நாளில் அந்த பிரச்சனை தோன்றியது. மாமியார் என்ன சொன்னாங்க, நீங்க எங்களுடைய இந்து முறப்படி நீங்க கொஞ்சம் இந்த ஃபியூனரல்ஸ் நீங்க வச்சுக்கிடணும்னு. இந்த ஈமச் சடங்கை இந்து சமயத்தை சார்ந்த வழியில் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டார்கள். அங்கு ப்ராப்ளம் வந்து, நான் கிறிஸ்தவ பெண்மணி, நான் வந்து இந்த முறைப்படி நான் செய்ய மாட்டேன். அவங்க வேற ஒன்றும் செய்யல, நான் உன்னை மதம் மாற்றம் பண்ணல. அவர்கள் இப்பொழுது இந்த உலகத்தை விடுவிட்டு சென்றவர்களுக்கு கடைசி சடங்காக ஈமச் சடங்கை இவ்வாறாக செய்யுங்கள் என்றார்கள். அங்கு ஆரம்பித்த ஒரு பிரச்சனை, அவர்கள் குடும்பம் இரண்டாக பிரிந்து இப்பொழுது பிள்ளைகள் ஒரு பகுதியிலும் கணவன் ஒரு பகுதியிலும் மனைவி ஒரு பகுதியிலும் அவர்கள் குடும்பத்தில் ஒரு அங்கீகாரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு குடும்பம். அடுத்த குடும்பம், இந்து குடும்பத்திலேயே பிறந்து அவர் எம்டெக் எல்லாம் படிச்சு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு பெரிய பெரிய வேலையெல்லாம் இருந்து ஒரு நாள் கிறிஸ்து யார் என்பதை உணர்ந்து கொண்டார். ஆகவே அவர் தன்னை மதமாற்றத்திற்கு உட்படுத்திக் கொண்டார். அவருடைய தாயார் ஒரு நாள் மறித்து போனார்கள். ஆகவே தன்னுடைய தாயார் இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் என்பதை அறிந்து அவர் இந்து முறைப்படி நல்ல முறையில் அவர்களுக்கு ஒரு அடக்கத்தை வைத்தார்கள். தலையில மொட்டை போட்டுக்கிட்டாரு. கிறிஸ்தவ அன்பர்கள் அவரை கேலி செய்தார்கள், ஆனால் அதை பொருட்படுத்தவில்லை. பிறகு அந்த அன்பர் கிறிஸ்தவத்தில் மேலும் வளர்ந்து ஒரு பாஸ்டராக உருவெடுத்தார். அதற்கு பின்னர் தன்னுடைய தந்தையார் மறித்த பொழுதும் அதே போன்று அவர் காரியத்தை செய்தார். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், ஒரு கலாச்சாரம் என்பது நாம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அம்சம். இந்திய கலாச்சாரத்தின்படி இந்த முடியை எடுப்பது என்பது ஒரு தியாகத்தின் அடையாளம். அதாவது இந்திய கலாச்சாரத்தின்படி பார்த்தோமானால் தன்னுடைய முடியை மடிப்பது என்பது ஒரு உயிரை கொடுப்பதற்கு ஒரு சமானமான செயலாக கருதப்படுகிறது. இன்னொன்று, எனக்கு இந்த முடியே போச்சு என்பார்கள். அதாவது என்னன்னா, அதே போச்சியா, வேற எதுவுமே எனக்கு வேண்டாங்கிறது, அது ஒரு தியாகத்தின் ஒரு உச்ச நிலை. ஆகவே அதை உணர்ந்த நான் என்னுடைய தாயாரோடு நான் ரொம்ப அன்பா இருந்தேன். ஆகையினால என்னுடைய தாயார் இறந்த பொழுது குடும்பத்தார் யாரும் சம்மதிக்கல, ஆனாலும் என்னுடைய மன உந்துதல்
நான் அவர்களுக்காக என்னுடைய சோகத்தை உலகிற்கு தெரிவிக்க வேண்டுமானால் என்னுடைய முடியை குறித்து நான் பெருமை பாராட்டுவது உண்டு. ஒரு காலத்தில் அந்த முடியையும் நான் மடித்தேன். ஏனென்றால் நான் இந்திய கலாச்சாரத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டவன். இந்திய கலாச்சாரத்தை பற்றி எனக்கு கிறிஸ்தவர்கள் யாரும் படித்து தரவில்லை. எனக்கு இந்து கலாச்சாரத்தை பற்றி சொன்னவர் ஒரு பஞ்சாபி, என்னோடு சேர்ந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் சமாதானத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய நண்பர். அவர்தான் இந்த கலாச்சாரத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். எப்படி எனில், நாங்கள் இந்த சுனாமி வந்த பொழுது அந்த ரிலீஃப் போருக்காக போயிட்டு இருக்கிறோம். போகும்பொழுது ஒரு ஈமை சடங்குக்காக ஒரு பிரேதத்தை தூக்கி கொண்டு சென்றிருந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பிரேதத்துக்கு முன்னால கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு போறாங்க. அப்போ அவங்களுக்கு என்னன்னு கேட்கறாங்க. அப்ப நான் சொன்னேன், இது ஒரு ஃபியூனரல் ப்ரொசஷன் அப்படின்னு சொல்றேன். ஆனா அதுக்கு நடுவுல சிலுவெல்லாம் இருக்கு, சிலுவ கொடி எல்லாம் பிடிச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே எனக்கு இது கிறிஸ்தவ இது அப்படின்னு சொல்றேன். பிறகு அவர்கிட்ட நான் சொல்றேன், இதை எதற்காக இவர்கள் இப்படி டான்ஸ் ஆடி போனோம், இது கிறிஸ்தவ பாரம்பரியம் இல்லையே என்பதாக நான் சொல்கிறேன். ஆனால் அவர் சொன்னார், மதத்திற்கு முன்னால் வருவது கலாச்சாரம். அப்பொழுது நான் சிந்திக்க தொடங்கினேன், ஆமாம், இந்த கலாச்சாரம் என்பது ஒரு நாளில் உருவாவதில்லை. ஏனென்றால் இந்திய திருநாட்டிற்கு கிறிஸ்தவம் எப்பொழுது வந்தது என்றால், கலாச்சாரத்தில் இயல் இசை நாடகம் இந்த மூன்று வடிவில் இந்த கலாச்சாரம் உருவாகி கிளாசிக்கல் தமிழாக உருவாகின நிலையில் இந்த கிறிஸ்தவம் இந்தியாவிற்குள் வந்தது. ஆனால் அதே காலகட்டத்தில் ஐரோப்பியர்கள் அனைவரும் பண்படாத, அதாவது தமிழில் சொல்ல வேண்டுமானால் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த காலம், ஆங்கிலேயர் காட்டு பிராண்டிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே இந்தியாவில் பண்பாடு செழித்துக் கொண்டிருந்தது. ஆகவே அந்த பண்பாட்டிற்கு நாம் மரணத்தை கொடுக்க கூடாது, அதை வாழ்வழிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது ஐரோப்பிய மிஷனரிகள் நமக்கு வந்து கிறிஸ்தவத்தை போதித்தார்கள். அவர்கள் போதித்த பொழுது கூட நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை அவர்கள் மதிக்க தவறியதில்லை. இதை நான் மீண்டும் கோடிட்டு உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். ரேனியஸ் என்பவர் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் மிகவும் அருட்கொண்டாட்டியவர். அப்பொழுது அங்கு மதம் மாற்றம் செய்யப்பட்டு கிறிஸ்தவத்திற்குள் வந்தவர்கள் தாங்கள் ஆண்டாண்டு காலம் தங்களுடைய இஷ்ட தேவதைக்கு செலுத்தக்கூடிய கொடை திருவிழாவை நடத்த முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த பொழுது அங்கு அசனம் என்ற ஒரு பண்டிகையை ஆரம்பித்து அவர்களுக்கு எந்த நாளில் கொடை நடக்குமோ அந்த நாளில் அசன என்ற ஒரு பண்டிகையை ஆரம்பித்து வைத்தார். அடுத்தாப்புல என்னுடைய மாவட்டமான திருநெல்வேலிக்கு பக்கத்துல குழங்கணி என்ற ஒரு கோயில் உண்டு. அந்த குழங்கணி கொடை வந்து ரொம்ப ஃபேமஸ். வண்டி வண்டியா போவாங்க, மாட்டு வண்டியில ஆடோட போய் அந்த இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு பிறகு வண்டியில திரும்பி வருவாங்க. ஒரு வார காலம் அது ஜே ஜேன்னு நடக்கும் அந்த குரங்கணி ஃபெஸ்டிவல். ஆகவே இந்த கிறிஸ்துவின் அன்பால் கவரப்பட்டு அவர்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு வந்த பொழுது ரெவரன் ரேனியஸ் அவர்கள் மாம்பழ சங்கம் என்ற ஒரு பண்டிகையை ஆரம்பித்தார். நீங்க குரங்கணிக்கு போயிட்டு இருந்தீங்க. ஆகவே பண்டிகை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு முக்கியமான அங்கத்தை வகிக்கிறது. ஆகவே உங்களுக்கு நாங்கள் தரும் பண்டிகையாக இந்த மாம்பழ சங்கத்தை நீங்கள் கொண்டாடுங்கள். நீங்க எப்படி ஆடுகளை கொண்டு வருவீர்களோ, கோழிகளை கொண்டு வருவீர்களோ, அப்படி நீங்க கொண்டு வாங்க. அங்க நெல்லையில இருக்கிற நூற்றாண்டு மண்டபத்துக்கு வெளியே வச்சு நீங்க உங்க முறப்படி நீங்க அந்த ஆடுகளை வெட்டி உங்களுடைய உறவினர்களோடு உங்களுடைய மகிழ்ச்சியாக இந்த பண்டிகையை கொண்டாடுங்கள் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இந்த தென்னிந்திய திருச்சபை திரு அசரியா அவர்களால், வி எஸ் அசரியா அவர்களால் உருவாக்கப்பட்ட பொழுது அவர்கள் இந்த
book of common prayers. அதாவது பொதுவான நம்ம வழிபாட்டு முறையை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதாக அவர்கள் சொன்ன பொழுது அந்த தென்னிந்திய திருச்சபைக்கென்று ஒரு வழிபாட்டு முறையை அவர் ஆரம்பித்தார். அதன்படி கர்நாடக இசையில் இசையை இமை இசைக்கு தமிழ் முறப்படி கொண்டவர். ஆகவே தன்னுடைய இரண்டாவது மகள் என்னுடைய சகோதரி இரண்டாவது சகோதரியுடைய திருமணத்தை 1980 இந்த மாதிரி முறையில நடத்த வேண்டிய ஒரு பேராயர் தானியல் இப்ரஹாம் என்பவர் இருந்தார். அவர் சொன்னார், சிஎஸ்ஐ டயசிஸில் இதுபோன்று ஒரு முறையில் திருமணம் செய்யலாம் என்று இருக்கும் பொழுது அந்த முறைப்படி செய்வதில் தவறில்லை என்பதாக சொல்லி ஒரு மன மகிழ்ச்சியோடு அந்த திருமணத்தை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு கிடைத்தது. அதாவது அந்த திருமண நிகழ்ச்சியின் பொழுது பெண்ணும் மாப்பிளையும் ஆலயத்தில் வைத்து மாலை மாற்றிக் கொள்ளலாம். இது வந்து பல நிகழ்ச்சிகள் உண்டு. அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த சாப்ரன் டிரெஸ் போடுறேன், ஐயா அவர்களும் சாப்ரன் டிரெஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த காவி உடையை அணிவதை பார்த்து கொண்டு பல நண்பர்கள் நாங்கள் அந்து கிறிஸ்து என்றும் நாங்கள் சாத்தானின் கையில் இருக்கின்ற மண் பாண்டங்கள் என்றும் வஞ்சிப்பது உண்டு, தூஷிப்பது உண்டு. அந்த நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், இந்த காவி ஆடை தியாகத்தின் ஆடை, கிறிஸ்துவின் இரத்தத்தால் தோய்க்கப்பட்ட ஆடை, அதுதான் இந்த நிறத்தை குறிக்கிறது. ஆகவே காவி நிறம் என்பது கிறிஸ்தவ நிறம், காவி நிறம் என்பது கிறிஸ்தவ நிறம். தியாகத்தின் அடிப்படையாக கொண்டு கிறிஸ்துவின் இரத்தத்தால் தோய்க்கப்பட்ட ஆடைகளை அணிந்து அவருடைய இரத்த பாடுகளோடு எங்களுக்கும் சம்பந்தம் உண்டு என்பதின் அடையாளமாகத்தான் நான் இந்த காவி உடையை அணிந்து கொண்டிருக்கிறேன். மேலும் நம்மளுடைய ஆலயங்களில் இப்பொழுது அறுவடை பண்டிகை ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் என்று தனித்தனியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் கொடுக்கின்ற அந்த பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன் எங்க வரும்னா, அந்த யூத பண்டிகை முறைமையின்படி அவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள். ஆகவே நான் பல வழிகளில் அந்த இன்டர்நெட் மீடியா மூலமாக நம்முடைய கிறிஸ்தவ அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். கத்தோலிக்க திருச்சபையில் அவர்கள் இந்த முறைமையை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது தை பொங்கல் அன்று ஆலயத்தில் எல்லா குடும்பத்தினரும் வந்து ஒரு குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து அங்கு கூட்டாக பொங்கலிடுவது வழக்கம். தாங்கள் பொங்கலிட்ட அந்த பொங்கலை, இனிப்பு பொங்கலை மற்ற குடும்பத்திற்கும் குடும்பத்தினருக்கும் கொடுத்து ஒரு சந்தோஷத்தை, அவர்கள் அறுவடையின் சந்தோஷத்தை அவர்கள் கொண்டாடும் ஒரு பண்டிகையாக ஆசரித்து வருகிறார்கள். ஆகவே இந்த கூட்டத்தின் மூலமாக நான் கிறிஸ்தவர்களுக்கு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் இந்த அறுவடை பண்டிகை என்று ஒவ்வொரு ஆலயத்திலும் நீங்கள் வெவ்வேறு நாட்களில் நீங்கள் அனுசரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொங்கல் பண்டிகையை நீங்கள் அறுவடை நாளாக அனுசரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு ஸ்டான்லி ஜோன்ஸ் என்ற ஒரு நபரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த ஸ்டான்லி ஜோன்ஸ் வந்து ஒரு அமெரிக்கர். ஆனால் அவர் இங்கு மூன்றாவது கிறிஸ்தவ ஆசிரமத்தை இந்தியாவில் ஆரம்பித்த பொழுது, சத்தால் என்னும் இடத்தில் ஆரம்பித்த பொழுது, அவர் மசூதிகளுக்கு செல்வார், இந்து கோயில்களுக்கு செல்வார், புத்த விகாரங்களுக்கு செல்வார். அவர் தயக்கம் காட்டினதில்லை. ஏனென்றால் அவ்வாறு நீங்கள் மற்ற சமயத்தினரை பண்போடும் அன்போடும் பழகும் பொழுதுதான் நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு ருசிக்க சொல்ல முடியும் என்பது அவருடைய ஒரு வலுவான ஒரு கோட்பாடாக இருந்தது. அதன் அடிப்படையில் செயல்பட்டார்கள், வெற்றியும் சிறந்தார்கள். அதுபோக நாம வந்து இந்த ஐரோப்பியர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று பிரேயர் வாக் என்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரேயர் வாக் எப்படி நடக்கிறதுன்னு இன்னும் அவங்க ஒரு முடிவுக்கு வரல. அமெரிக்காவில் இப்படி பண்றாங்க, நம்ம இப்படி பண்ணிடுவோம். அமெரிக்காவில் அப்படி பண்றாங்க, இப்படி பண்ணிடுவோம். யூகேல இப்படி ஹெலிகாப்டர்ல பறந்து பண்றாங்க, அதனால அப்படியே நம்ம பண்ணலாம்.
Abang gelik ke, ya puri wuru prayer waktu naratunum ini bade teriada. Teriada bondai, hipurade India avil, nama di Kristus ram, adai, nadei wuru politi kundur terakhir. Anu anbar gelik ke nama solle bende, solle puriya kari mena mandal. Nampuriye Tamil samudaya til, margali madu mendo wuru madu mundre. Anu margali madu tin bohde. Abang kalau beri ekal ini dengan, yang kini hendak condramu mila melu, anda bacaanik pada kali padi kunde, anda baru mulu bagi um, sukka padatum muhammad, abang kalau ya padi itu wajilah, jadi diviye prasanamaiye, iraivanin prasanatte anda baru beri ajar, bini beri ajar, cemete bende bende padi kunde cilgarah, akhbe, margali margaliin bolde. Nampaknya Kristus ambil cahodra hil, kali ini dengan ada yang untuk baca ni hilik cegah bentuk, ada cegah mata hil, anak ni orang cumbeli hil. Inonne, nampaknya Christmas carol untuk padu, adi apa midnight le, yar mira untuk tatanu, nampaknya apa baru angin anda sabay makar kartu cegah bentuk, perak padi kuku terbandi. Pagi berapa mandor pa? Modalnya 100 berapa mandor pa? Kadangkala 10 mani ke 50 berapa itu berapa angge? 2 mani ke 10 berapa berapa angge? 10 berapa mandi? Ego part parti ego angge? Ayat itu mani baik kerana angker orang ini berita, ur dukur mikiru, aha angge 100 berapa berapa mandi suruh doang? Kadangkala 10 berapa mandi angge? Angge nala, senangnya itu cara India orang ini kerja suam angge muri kerana angge ini nang tulang putih aja nang dal. Carol rounds boleh mencingin na, malam masa itu leh, kalau yang lebih bete tu angge, awal itu breakfast kurungge, illa na, yadar sunda indar kurungge, apuni iran dal, awal orang yang bayirun kerayum, minggalu orang orang yang pahlu kerayu paniki, correcta boleh jarla, apuni illa na, ratri mulu sen kasih kerang de, adatna ada kalau leh balik korudu, orang orang tu punya pinta tamatna iruko. Akhirnya, nampuriye Tamil samudaya itu, ini margali mada, bini bapa ni inder irikum berdua, angka bacaan yai, ini Eropa bayi Kristus berhil, anseri ke India, orang katai pilih kerana, akhirnya, ada ini engkau, ini, umuriye, manadil bayi tu, umuriye, hilir pil, takabi tu berada berdua, berdua, yang umuriye, panjiman berdua, hol. Ini madri bacaan panjang berdua. Adi yang demikian traffic jam ini erpat terdilah. Ibaran kita prayer waktu pandang mana enakku, canggih ada 4 mani ki, arah ni kira angge traffic jam. Orang awal orang yang ke biar meyeran kita kiri ada meyeran ini ya, ipuri biri lah pergi biri pandangan juli. Anbai perayaendiye, orang nikah bil, nama orang urie berupai kembali kiro. Akhirnya, kalau yang demikian prayer waktu pandingnya na. Yang dah traffic jam ni kerja ni, berapa betul orang bacaan pada lek bapa ni, kerap pangai. Ia kalau ni orang bacaan pada lek kete orang ni urut berada, sor wimingi, putul lek betul ni edu barangai. Band ana, koran da barangai, tunggi kondo lek barangai. Agave ni engkau, yar kum edan jalan ni irka mati ni. Ada tak ada batin na?